ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ் பிளே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்தது, ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. என் பக்கத்துல வரத்துக்கு பாத்தோம்னா அவன் மூணு தடவை பேசாமல் எதுவுமே புரியாது, ஆனா அவனே கை தட்டி பார்த்தேன். Blacksheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஆர் ஆப்ல போய் புக் பண்ணலாம், இல்ல மேல தெரியுற புக் யோ டிக்கெட்ஸ் டாப் பண்ணியும் புக் பண்ணலாம். கோபி மஞ்சூரியன் ரூல் நம்பர் 1, கடாயை நன்கு சூடுபடுத்தி அதுல இருக்க சைடுல கைப்பிடியை கலட்டி. கைப்பிடியே கலட்டணுமா? இல்ல இல்ல, அதுல எண்ணெயை ஊற்றி வைக்கணும். நான் கேக்குறேன், கடாயில எண்ணெயை ஊத்தணும்னு வச்சுக்கையே, அந்த கோபி மஞ்சரியனுக்கு பொருட்கள் எல்லாம் கலக்க வேண்டாமா? ஒவ்வொன்னா தான் சொல்றேன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கடாய் சூடாகணும், அப்புறம் எண்ணெய் ஊத்தணும். ஓகே ஓகே. இவ்வளவு போதுமா? என்ன எண்ணெய் வீண் பண்ண கூடாது, இவ்வளவு எண்ணெய் போதுமா? என்ன ஒரு குறித்து வீண் போதுமா? பொறுப்பு வந்துருச்சா? ஆமா. இவற்றுள் சரியான இரண்டை மட்டும் தேர்ந்தெடுத்து பவுலில் போட்டு கலக்கி வைத்துக் கொள்ளவும். மூணு ஐட்டம் சொல்றேன், அதுல ஏதாவது ரெண்டை எடுத்து பவுல்ல போட்டு கலக்கிக்கணும். மைதா மாவு, அரிசி மாவு, சோள மாவு. இதுல மூணையும் போடணுமா? இதுல விடுங்க, அவங்க டைரக்ஷன் டீம் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க எனக்கு டாஸ்கே வேற, எது மைதா மாவு, எது கோதுமை மாவு, எது அரிசி மாவு சொல்லுங்க. அடங்கப்பா, மோந்து பத்திரம் கண்டுபிடிப்பீங்களா? வெங்கடேஷ் சார், நீங்க எங்க இங்கே வந்தீங்க? மைதா மாவு, அரிசி மாவு, மாவு தான். மாவு இது வந்து சோள மாவு. சூப்பர், வெரி குட். இது அரிசி மாவு. சூப்பர். அது மைதா மாவு. இது மைதா மாவு. ஏதாவது ரெண்டு மாவு தான் போட்டு மிக்ஸ் பண்ண போறீங்க இந்த பவுல்ல. எதை பவுல்ல மிக்ஸ் பண்ணணுமா? எண்ணெய்க்குள்ள மிக்ஸ் பண்ணணும். இதுல மிக்ஸ் பண்ணனும். ரெண்டு கரெக்ட்டா போட்டீங்கனா தான், இல்லாட்டி லைட் வரும். இன்னைக்கு ஃபைனே வேற. இந்த இது வந்து சோள மாவு. சரி. இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவா? ஏதோ ஒரு மாவு. கரெக்ட்டா ரெண்டு மாவு போட்டாதான் உண்டு. இது கொஞ்சம் அவ்வளவுதான். மிச்ச அந்த ஒரு மாவு தான். போச்சு, அந்த போட்டாங்க, மாத்தி போட்டாங்க. ஒரு அழகான கண்ணத்துல கை வச்சு கை வச்சு எனக்கு வேணும். Very good girl, Deepa. Very good girl. Very good girl. Thank you. எதிர பார்த்தது ஒண்ணு, ஆனா வேற மேல அடுத்தது என்ன செய்யணும் மிஸ்? இவன் அக்காவை பார்த்து பாடுற மாதிரியே ஒரு பாட்டு பாட மாட்டேங்கிறான். எங்க போன? நான் சொல்ல வேணாமே, சொல்ல வேணாமே பாத்தேன். அப்புறம் இடையில இந்த மாடே தேதே பொன்மானே இதெல்லாம் நம்ம போட்டோம். மணி, நான் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு தான் பார்த்தேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல. ஐயோ, இதுக்கு மேல சொல்லாமலே இருங்க. இல்ல, இதுக்கு மேல மறைச்சு இருக்க கூடாது. ஐயோ, நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சா? ஆட்ட சொல்லுங்க. கையில மாவு எடுத்து போட்டீங்களா? அதோட டிங்குள் டிங்குள் சொன்னீங்களா? அது ஃபுல்லா கண்ணத்துல ஈசிண்டாய். இல்ல, இதுக்கு தான் நீ கண்ணத்துல வைங்க, மாறி மாறி வைங்க. இப்ப நான் இரு இரு அங்க பாரு, அங்க பாரு, காக்கா பறக்குது. வெட்டி வைத்த இதை எதில் போட்டுக்கொள்ள எங்க ஈசி பண்ணிட்டீங்க? இதழ்களை போட்டுக்கொள்ள வேண்டுமா? ஆமா. இதுகளை என்னன்னு கேளுங்க. காலிஃபிளவர் என்னது? தெரியாதா?
மோசமா போகும் போல காலிஃப்ளவர் இதுல ரெண்டுல எதுன்னு கேக்குறாங்க. இந்த உலகத்துல வாத்துமடையேன் வாத்துமடையேன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீயாயா? காலிஃப்ளவர் செய்யணும்னா இந்த பூ தான் தேவைன்னு குழந்தைய கேட்டா கூட சொல்ல தெரியும். கோபி மஞ்சூரியன்ல இது போட மாட்டாங்களா? காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தானே செய்யணும். ஆமா, அதுக்கு இதுதான் தேவை. ஓகே மேடம், இதை வந்து வெட்டி உனக்கு தண்டனை, உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லியிருக்கா வேணிய. இப்ப நீ என்ன செய்யற தெரியுமா? வை 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 வை, கத்திய வை கத்திய வை, தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு ஒண்ணு சொல்வேன், சரி? அதை நீ வந்து திருப்பி சொல்லணும், சரியா? யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசை பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக்ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ.